ஒவ்வொருவரும் நல்ல ஆரோக்கியத்துடன் கூடிய நல்ல பலம் பொருந்திய சரீரத்துடன் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி பலம் இருக்கணும் சரீரத்தில் பலம் இருந்தால் தானே நம்மளால் காரியங்கள் பண்ண முடியும் பலவீனமான சரீரத்தை கொண்டு நம்மளால் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது எப்படி ஒவ்வொருவருடைய சரீரமும் பலம் பொருந்தியதாக இருக்கணும்னு நாம் ஆசைப்படுறோமோ அது மாதிரி நம்முடைய மனதும் நல்ல பலமுள்ளதாக இருக்கணும் அதை தான் மனோபலம் அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி பலவீனமான மனதும் இருக்குது ரொம்ப அதைரியப்பட்டால் இவனுக்கு மனதில் தைரியமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பலவீனமான மனது உடையவர்களை பார்த்தா பெரும்பாலும் அவர்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமா பண்ணலையா இல்லது இப்படி ஆகிடுமோ அந்த விஷயம் இல்லை அப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணுறது அந்த மாதிரியான சிந்தனைகள் வரும் யாராவது அங்கே ரெண்டு பேர் பேசிண்டாலே நம்ம பற்றி தான் பேசிக்கிறா அப்படின்னு தோணும் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிறது எல்லாமே எல்லாம் நெகட்டிவாக தான் நடக்கிறது எதிர்மறையாக தான் நடக்கிறது அப்படின்னு ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாள் எனக்கு ரொம்ப ராசியே இல்லை அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாள் இதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா அவர்களுடைய மனதில் பலம் இல்லை ஒரு பலவீனமான மனதுடையதை தான் காமிக்கிறது ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே அப்படியே துவண்டு போய் உட்காந்துடுவாள் சரி இந்த பலமுள்ள மனது பலவீனமான மனது அதை எப்படி டிசைட் பண்ணுறது ஒரு சரீரம் அப்படின்னா நல்ல ஃபிசிக்கை பார்த்து அவர் எப்படி இருக்கார் ஜம்முன் இருக்கார் பார்க்கறதுக்கு நல்ல பலமுள்ள ஆசாமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சு விடுறது இவருக்கு மனோபலம் இருக்கா மனோபலம் இல்லையா அப்படின்னு எதை வச்சுட்டு முடிவு பண்ணுறது அப்படின்னா நிறைய எண்ணங்கள் மனதிலிருந்து வந்து கொண்டே இருந்ததுன்னா மனசு ரொம்ப பலவீனமாக போயிடும் மனதில் வரக்கூடிய எண்ணங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைந்து இருந்ததுன்னா மனசு பலமுள்ளதாகும் எண்ணங்களை குறைக்கிறது தான் மனசை பலப்படுத்துறதுக்கான வழி சரி மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எப்படி குறைக்கிறது அப்படின்னா சிந்தனையை குறைக்கணும் அதுக்கு தமிழ் வேதாந்தத்தில் அழகா ஒரு பாட்டு சொல்லியிருக்கா இந்தனம் இல்லா எரிதான் எவ்வண்ணம் தான்தானே மந்தமாய் சாந்தியினை மண்ணுமோ அந்த விதம் பொருளற்றால் பரந்த மனமும் தானாக ஓய்ந்து சாந்தி உற்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு நூறு குடிசைகள் ஒரு இடத்துல இருக்குது அப்போ ஒரு குடிசையில் நெருப்பு பிடிச்சது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த நெருப்பு பிடிச்சி இப்படியே ஜுவாலை இப்படியே கிளம்புறது இல்லையா இப்படியே காற்றுல ஆடி ஆடி அடுத்த குடிசை பற்றிக்கும் அடுத்த குடிசை பற்றிட்டுனா அப்படியே அந்த காற்றுல ஆடி 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 அடுத்த குடிசை பற்றிக்கும் இப்படி கொஞ்சம் நாளில் பார்த்தா எல்லா குடிசைகளும் பார்த்தின்ட்டு எரியறதை பார்க்குறோம் நம்ம ஆரம்பத்தில் ஏதோ ஒரு தான் அந்த நெருப்பு சின்னதாக ஆரம்பித்தது ஒரு குடிசையிலிருந்து அடுத்த குடிசை அடுத்த குடிசை அடுத்த குடிசை அப்படின்னு தொற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குடிசைகளும் எரியிற மாதிரி மனதும் அப்படிதான் இப்படி சிந்தனை பண்ணி பார்ப்போம் ஒரே ஒரு குடிசை தான் இருந்தது அப்படின்னா அந்த நெருப்பு கொஞ்ச நாள் இப்படியே ஆடி 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 அப்படியே தனிந்து போயிடும் ஏன்னா பக்கத்தில் பற்றி கொள்வதற்கு ஒன்றும் இல்லையே அது மாதிரி மனதும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயம் இப்படி போயிண்டே இருக்கும் அந்த மனதை எண்ணங்களை அடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தனிமையில் இருக்கணும் தனிமையில் இருக்கும் பொழுது நான் தனிமையாக ஒரு அறைக்குள்ளே என்னை நானே பூட்டி கொண்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அறைக்குள்ளே தூங்கவும் கூடாது புத்தகம் படிக்கவும் கூடாது இல்லைனா ஃபோன் பார்க்கவோ பேசவோ கூடாது பாட்டு கேட்கவும் கூடாது எதுவும் எழுதவும் கூடாது தொலைக்காட்சி பார்க்கவும் கூடாது பேசாமல் உட்கார்ந்துட்டுருக்கணும் விசாமல் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் கிளம்பும் எண்ணங்கள் கிளம்பின உடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து பேசுறதுக்கு ஆசைப்படும் அது வாயில் வார்த்தையாக வர்றதுக்கு ஆசைப்படும் நம்ம வாயில் வார்த்தைகளாக அந்த எண்ணங்களை கொண்டு வந்துட்டோம்னா அடுத்த வார்த்தைக்கு எண்ணத்தை கொண்டு வரும் அடுத்த வார்த்தைக்கு எண்ணத்தை கொண்டு வரும் அப்படி அந்த எண்ணங்களை நம்ம வாயில் சொற்களாக ஒரு ஒளியாக கொண்டு வரலை அப்படின்னா அந்த எண்ணம் ஒரு விதத்தில் அடங்கும் அடுத்தது எண்ணம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலையே உட்காந்துட்டு டக்குன்னு நம்மளை எழுப்போம் எழுந்து கொஞ்சம் நாடி நட அங்கே போ அதை பார் இதை எட்டிப்பார் அப்படின்னு எழுப்பும் இடத்தை விட்டு எழுந்துக்கவும் கூடாது அந்த எண்ணம் உங்களை பேச வைக்கிறது பேச வைக்கிற எண்ணத்தை அடக்கணும் உங்களை எழுந்துக்க வைக்கும் அப்படி எழுந்துக்கும் பொழுதும் அதை அடக்கணும் இல்லை கொஞ்ச நாள் ஏதாவது பாட்டு கேட்கலாம் அதையும் அடக்கணும் ஏதாவது எழுதலாம் அதையும் அடக்கணும் ஏதாவது பார்க்கலாம் அதையும் அடக்கணும் யாரோட ஏதாவது ஃபோன்லேயாவது பேசலாம் அதையும் அடக்கணும் இப்படி எல்லாத்தையும் அடக்கிண்டு அதே சமயத்தில் தூங்கவும் கூடாது பேசாமல் இருந்தோமானால் இந்த எண்ணங்கள் உங்களை எழுந்து நடக்க வைக்க பார்க்குறது நீங்கள் பண்ணலை பேச வைக்க பார்க்கறது பண்ணலை காது வழியாக ஏதாவது கேட்கலாம்னு பார்க்குறது நீங்கள் பண்ணலை கையில் ஏதாவது எழுதலாம்னு பார்க்குறது நீங்கள் பண்ணலை கண்களால் சில காட்சிகளை பார்க்கலாம்னு பார்க்குறது நீங்கள் இடம் கொடுக்கலை ஏதாவது சாப்பிடலாம்னு பார்க்கறது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கலை பேசாமல் படுத்துக்கலாம்னு பார்க்கறது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கலை ஏதாவது படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கறது அதற்கும் நீங்கள் இடம் கொடுக்கலைன்னா இந்த எண்ணங்கள் ஆடி 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 அப்படியே ஒரு லயத்துக்கு வரும் எப்படி வரும்னா இந்த நம் இல்லா தான் எவ்வண்ணம் தான் தானே மந்தமாய் சாந்தியினை மண்ணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருந்தாலும் நம்மளை வந்து எதையும் பார்க்கவும் விட மாட்டேங்கிறார் எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறார் எழுந்து நடக்கவும் மாட்டேங்கிறார் எழுதவும் மாட்டேங்கிறார் ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கவும் மாட்டேங்கிறார் அப்படின்னு உடனே அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைந்து வருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய மனமானது பலமுள்ளதாக ஆகின்றது மனோபலம் உலகத்தில் யாருக்கு அத்தகைய மனோபலம் இருக்கின்றதோ அவர்கள்தான் அரிய பெரிய காரியங்களையும் சாதித்திருக்கின்றார்கள் இறைவனையும் தனக்குள்ளே உணர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளவு எவ்வளவோ எண்ணங்களை வளர்த்து சிந்தனை பண்ணுகின்றோமோ நாம் குழம்புகின்றோமோ அவ்வளவு கவ்வளவு நம்முடைய மனதினுடைய சக்தியை நாம் விரயமாக்கி நாம் மனோபலத்தை இழந்து விடுகின்றோம் அதனால் மனதின் எண்ணிக்கையை குறைப்பதுதான் நம்முடைய மனதை பலமுள்ளதாக ஆக்குவதற்கான ஒரே வழி कृष्ण कृष्ण हरे